கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்குது, ரகுபதி என்ன சொல்கிறாரு, தனிப்பட்ட பகையில் வெட்டின்னு சாவறானுங்கன்னா அதை நாங்கள் ஒன்றும் தடுக்க முடியாதுன்றாரு. ஒரு மந்திரி இப்படி பேச முடியாது. இப்போதைக்கு மக்களை திருப்திப்படுத்தினா போதும்னு 300 ரவுடியை 400 ரவுடியை கைது பண்ணுறது, இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டவனை அரெஸ்ட் பண்ணுறதுல ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணுறது, என்கவுண்டர்லாம் எவ்வளோ கைது செஞ்சவனை என்கவுண்டர் பண்ணுறதுன்றது அப்பட்டமான படுகொலை அது. இது எந்த என்கவுண்டர்னா நீங்கள் வந்து ஒருத்தனை தேடி பிடிக்கிறீங்க, ரெண்டு என்கவுண்டர் பிடிக்கும்போது சண்டை போட்டுறது அது ஒரு என்கவுண்டர், பிடிச்சி உங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது என்கவுண்டர்து அது 100% படுகொலை அது. போலீஸ் கஸ்டடியில் இருக்க ஒருத்தனை வந்து சம்பவம் எடுத்து கூட்டு போனால் அப்படி இப்படின்னு கதை இழந்துட்டு அவன் சுட்டான் நாங்கள் சுட்டோன்றதெல்லாம் வந்து பிரமாதமான ஸ்க்ரீன் பிளேவை போட்டிருக்காங்க. இன்றைக்கி மந்திரி ஓப்பனாக சொல்கிறாருங்க, திமுக மந்திரி ஓப்பனாக சொல்கிறாரு, ராமரோட ஆட்சி காலம் என்பது வந்து திராவிட ஆட்சியின் முன்னோட்டம், முன்னோடின்றாரு அவரு. எந்த மந்திரி கம்பரசம் எழுதின அண்ணாதுரையோட ஆட்சியில கட்சியில வந்த மந்திரி ராமாயணத்தை கொளுத்தினவர்களோட வம்சாவளியினர், ராமாயணம் என்பது ஆரிய திராவிட யுத்தம் என்று இன்றைக்கும் சொல்லக்கூடியவர்கள், அந்த மந்திரி தான் சொல்றாரு ரகுபதி முன்கூட்டிய பகையால் வரக்கூடிய கொலைகளை எங்களால் தடுக்க முடியாதுன்ற. இந்த 15 நாளா தினம் பிளான்ட் பண்ணப்படுற ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா மீடியாவில் தெரியல இது என்னன்னு. இவர்கள் உண்மையான குற்றவாளிகளாகவும் இருக்கலாம், உண்மையான குற்றவாளிகளாக இல்லாமலும் இருக்கலாம், அது வேறு. ஆனால் தினம் ஒரு செய்தியை மீடியாவில் கசிய விடுறதும் திஸ் இஸ் கால்ட் பிளான்டிங். அவங்க வேற ஏதோ கேஸில் கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் 6 மாதம் அந்த குறிப்பிட்ட வக்கீல்களோட பேங்க் அக்கௌண்ட்டை எடுத்து நீங்கள் கப்பம் கட்டலன்னா உங்களை இந்த கொலை கேஸில் போட்டுருவோன்னு அந்த அதிகாரி வந்து லஞ்சம் வாங்குறாருன்னு ஒரு செய்தி வருது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார், செய்தியாளர் சந்திப்பெல்லாம் கூட சொல்லியிருந்தார். அதே போல அவர் சொல்வதற்கு ஏற்றார மாதிரியே நோத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான கொலைகள் அப்படின்றது நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ கூட பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, ஒரே மாதத்தில் 8 கொலை அப்படின்னு நடந்திருக்கு, அதுவும் அரசியல் பிரமுகர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3ஆம் தேதி சேலம் மாவட்டம் தாதாக்காப்பட்டி காமராஜர் நகரை சேர்ந்த சண்முகம் 62 கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார். அதிமுகவில் கொண்டாளம்பட்டி பகுதிச் செயலாளராக இருந்தவர், அதுதான் ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்கலாம் சார்? இன்றைக்கு தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி 8 படுகொலைகள் பேஜ் 1ல் பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் ஒரு ஏடிஎம்கே முதல்ல ஆரம்பிச்சது சேலத்தில், அது பிறகு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒரே நாளில் நாம் தமிழர் கட்சி பாஜக பிரமுகர் காங்கிரஸ் அதிமுக, ஆகவே இது ஒரு மோசமான ஒரு நிலைமை தான் இன்றைக்கி நிலவுது. அதாவது முன்பகை காரணமாக கொல்லப்படுறது அரசாங்கத்தால் நாங்கள் தடுக்க முடியாதுன்னு சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு. பட் பாலிட்டிஷியன்ஸ் தொடர்ந்து கொல்லப்படுறதுன்றது வந்து வெறும் முன்பகன் மட்டும் ஒதுக்கிட முடியாது. முன்பகையாக இருந்தாலும் நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி ஒருத்தனை போட முடியுது, நடுத்தரில் வெட்டி கொள்ள முடியுதுன்னா அப்போ இந்த பயம் வந்து சுத்தமாக சட்டத்தை பற்றியோ சட்டத்தை பற்றின கவலையோ அச்சமோ எதுவுமே கொலையாளிகளுக்கு இல்லை, போலீஸை பற்றின கவலையும் இல்லைன்னா இதை அரசாங்கம் வந்து எளிதாக கடந்து போக முடியாது. கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்குது, ரகுபதி என்ன சொல்கிறாரு, தனிப்பட்ட பகையில் வெட்டின்னு சாவறானுங்கன்னா அதை நாங்கள் ஒன்றும் தடுக்க முடியாதுன்றாரு. ஒரு மந்திரி இப்படி பேச முடியாது. முதலமைச்சர் அது நடவடிக்கை எடுத்திருக்காருல்ல சார், ஒரு சில அதிகாரிகளை மாற்றியிருக்காரு, சென்னைக்கான புதிய அதிகாரிகள் இது பண்ணியிருக்காரு. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து சைபால் தடவுற மாதிரி ஒரு விதமான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் தேவைப்படுது, அது அவர்கள் வந்து தயாராக இல்லை. இப்போ நீங்கள் வந்து நீஜருக்கு ரியாக்ஷன் வாங்க, இது மாதிரி வந்து இப்போதைக்கு மக்களை திருப்திப்படுத்தினா போதும்னு 300 ரவுடியை 400 ரவுடியை கைது பண்ணுறது, இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டவனை அரெஸ்ட் பண்ணுறதுல ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணுறது, என்கவுண்டர்லாம் எவ்வளோ கைது செஞ்சவனை என்கவுண்டர் பண்ணுறதுன்றது அப்பட்டமான படுகொலை அது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளின்படி வந்து எவ்ரி என்கவுண்டர் மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட் ஆஸ் அன் மர்டர், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும். ஃபார் எவ்ரி என்கவுண்டர் இட் மஸ்ட் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் என்கவுண்டர் ஆஸ் அ மர்டர். இது எந்த என்கவுண்டர்னா நீங்கள் வந்து ஒருத்தனை தேடி பிடிக்கிறீங்க, ரெண்டு என்கவுண்டர் பிடிக்கும்போது சண்டை போட்டுறது அது ஒரு என்கவுண்டர், பிடிச்சி உங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது என்கவுண்டர்து அது 100% படுகொலை அது. இது இது வந்து காதில் பூ சுத்த முடியாது. இங்கே சரண்டர் ஆகிருக்காங்க, சரண்டர் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, இவங்க பிடிச்சாங்கன்றத ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் இவங்க கஸ்டடியில் போலீஸ் கஸ்டடியில் இருக்க ஒருத்தனை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியிலேருந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கான், போலீஸ் கஸ்டடியில் இருக்க ஒருத்தனை வந்து சம்பவம் எடுத்து கூட்டு போனால் அப்படி இப்படின்னு கதை இழந்துட்டு அவன் சுட்டான் நாங்கள் சுட்டோன்றதெல்லாம் வந்து பிரமாதமான ஸ்க்ரீன் பிளேவை போட்டிருக்காங்க. ஆனால் ரவுடி தானே, ரவுடியாக இருந்தாலும் நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை, அது ரொம்ப பாமரத்தனமான கேள்வி. அதாவது வந்து ரவுடியாக இருந்தாலும் கொலை ஒரு நாட்டின் தலைவரையே கொலை பண்ணவனாக இருந்தாலும் நீங்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தான் நீங்கள் தண்டிக்கணுமே ஒழிய
என்கவுண்டரை ஒரு சதவீதம் கூட நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. நீங்கள் என்கவுண்டர்ஸை நியாயப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் காட்டு மிராண்டி காலத்தை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு முடிவே கிடையாது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பது வந்து அன் ஐ ஃபார் அன் ஐ மேக்ஸ் த ஹோல் வேர்ல்டு பிளைண்ட்னார் மகாத்மா காந்தி. கண்ணுக்கு கண் என்பது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே குருடாக்கி விடும். ஒரு பக்கம் எல்லாத்தையும் ஒதுக்குங்க. மகாத்மா காந்தி என்ன சொன்னார், நீதி போதனை கதைகள் என்ன சொன்னதெல்லாம் கூட ஒதுக்கிடுங்க. இந்தியா அரசலம்பு சாசனம் என்ன சொல்லுது, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இதை ரெண்டையும் மதித்து தான் போலீஸ் நடந்துக்க முடியும். இஷ்டம் போல் நடந்துக்க முடியாது. எவ்ரி என்கவுண்டர் மஸ்ட் பி ட்ரீட்டட் ஆஸ் அ மர்டர் அண்ட் எஃப்ஐஆர் மஸ்ட் பி ஃபைல்டு. இதுதான் நடைமுறை. நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி இன்னொன்று மறுபடியும் சொல்கிறேன், தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் என்கவுண்டர். இவங்க பிடிக்கும்போது நடக்கிற என்கவுண்டர் நடந்ததாக சொல்லப்படுறது, இன்னொன்று போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது நடந்த என்கவுண்டர். போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது நடந்த என்கவுண்டர் வந்து இட்ஸ் அ கோல்ட் பிளட்டட் மர்டர், உச்சநீதிமன்றத்தின் பல தீர்ப்புகளின் படி. ஆகவே அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு என்கவுண்டர்ஸை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அது நடைமுறையில் ஒத்து வராது. இப்போ அதனால் உங்களால் எதாவது தடுக்க முடிஞ்சுதா? தடுக்கவும் முடியல. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த தேதிக்கு நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டம் ஒழுங்கு வந்து பெரியதொரு சவாலுக்கு உள்ளாகி இருக்கிறது. லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது அப்படி நான் சொல்லலை. எதிர்கட்சிகள் சொல்வது போல் லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ், சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரியதொரு சவாலாக இந்த அரசுக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது உள்ளுக்குள்ளே. இவங்க வந்து காவல்துறைக்கும் உளவுத்துறைக்குமான இடைவெளி, காவல்துறையிலே இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகள், அப்புறம் போலீஸ் கிரிமினல் நெக்ஸஸ்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கையில் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நாம் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது, இது ஒரு மிகப்பெரிய சவால், அதன் அளவிலும் ஒரு சவால். சட்டம் ஒழுங்கு சீரழிப்பதுன்னு அதற்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. போதைப்பொருள் கலாச்சாரம் இதுவரை கடந்த தமிழக வரலாறுல இல்லாத அளவுக்கு கடந்த 3.5 ஆண்டுகளாக போதைப்பொருள் கலாச்சாரம், கிராமங்கள் வரையிலும் இந்த போதைப்பொருள் பழக்கம் மூடிவு இருக்கிறது. பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் போதை மருந்து கடுமையாக கொண்டிருக்கிறார்கள். கஞ்சாவில் பாதிக்கப்பட்ட ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஒரு 17 வயசு சிறுவன் வந்து கத்தி எடுத்து வட சென்னையில் மிரட்டுறதை வெளிப்படையாக நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம். நேற்று ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆசிரியர் வெட்டியிருக்காங்க. அரசு பள்ளிக்குள்ள 2 மாணவர்கள் கோஷ்டி சண்டையில் ஒரு வகுப்பறைக்குள்ள பூந்து ஒரு தரப்பு மாணவர்கள் இன்னொரு தரப்பு மாணவர்களையும் ஆசிரியரையும் வெட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நோயின் அறிகுறியாக எடுத்துக்கணும். புறையோடி போயிருக்கக்கூடிய நோயோட அறிகுறி. 10ஆம் கிளாஸ் பையன் குடிச்சு வந்து கிளாஸில் உட்காரது சர்வசாதாரண நிகழ்வாக மாறிடுச்சு. நீ தெரு தெரு கடையை திறக்கிற. ஆகவே போதைப்பொருள் என்பது வெள்ளமாக ஓடுது தமிழ்நாட்டில், ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இந்த பிரச்சனை உருவெடுத்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக அரசாங்கத்துக்கு உருவெடுத்திருக்கிறது. அதில் போதைப்பொருள் பழக்கம் என்பது ஒரு பெரிய அடிஷ்னல் ஃபேக்டராக உருவாகியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிவதற்கு போதைப்பொருள் பழக்கமும் ஒரு முக்கியமான காரணமாக உருவெடுத்திருக்கிறது. மிகப்பெரியதொரு அளவில் அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. இந்த அரசு வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்ததாக தெரியவில்லை. கஞ்சா ஆப்ரேஷன் கஞ்சா 1, 2, 3, 4 நடத்துனாங்க. கீழே நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எந்த மாற்றத்தையும் அது ஏற்படுத்தலை. 17 வயசு பையனுக்கு கஞ்சா ஆக்சஸ் எப்படி கிடைக்குது? படிக்கிற பசங்க வாத்தியாரை வெட்டுறானுங்கன்னா எப்படி நடக்குது? அது நாங்கள் நேரில் என்ன பண்ணணும் பார்த்தோம். ஆகவே அரசு வந்து பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அரசு, திமுக அரசு மிகப்பெரிய அளவில் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மை. உடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து குஜராத் தப்பார், ஆந்திரா வப்பார், உத்தரப்பிரதேஷ் தப்பார்ன்னு கதையால இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க? இந்த 3 வருஷத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக போதைப்பொருள் பழக்கம் மிகப்பெரிய சவாலாக அரசு உருவெடுத்திருக்கிறது. பிரஸ்டீஜ் பார்க்காம இதை கவர்மெண்ட் ஒத்துக்கணும், பிரஸ்டீஜ் பார்க்காம ஒத்துக்கணும். பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. சமூக சீர்கேடுகளுக்கு நகரங்களில் மட்டுமே, சிட்டிஸில் மட்டுமே இருந்த இந்த பிரச்சனை. ஆனால் இது பெரிய 2ஆம் கட்ட நகரங்கள், 3ஆம் கட்ட நகரங்கள், கிராமங்கள் வரைக்கும் பள்ளி மாணவர்கள் மத்தியில், மாணவியர் மத்தியில் பெரிய அளவில் வந்து இன்றைக்கு வந்து இந்த போதை கலாச்சாரம் உருவெடுத்து விட்டது. குட்டி குட்டி மாத்திரை, குட்டியான மாத்திரன்றான், டுலிப்புன்றானுங்க, கெஞ்சா, இது வந்து உங்களுக்கு வந்து பெரியதொரு சவாலாகத்தான் இந்த அரசுக்கு உருவெடுத்திருக்கிறது. அரசு பிரஸ்டீஜ் மறுபடியும் சொல்கிறேன், இது சும்மா இது வந்து ஒரு ஈகோ பார்க்காம அரசு வந்து இதில் வந்து மிக தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றால் பெரிய பிரச்சனை தான் தமிழகத்தில் ஏற்கனவே வந்துடுச்சு. நிலைமை வந்து கையை மீறி போவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. இவர் ரகுபதி சட்ட அமைச்சர் வந்து ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் பேசுறது. இவர் ராமராஜன் தான், ராமர் தான் திராவிட ஆட்சி முன்னோடினு பேசின புண்ணியம் வாங்க அவர். இவர்கிட்ட வேறு என்ன பதில் எதிர்பார்க்க முடியும்? 4 நாளைக்கு முன்னால் புதுக்கோட்டையில் கம்பன் விழாவில் பேசுகிறாரு, அது பெரிய பேசு பொருளாக மாறி. ஆமாம், ராமராஜ்யம், ராமரோட ஆட்சி காலம் என்பது திராவிட ஆட்சியின் முன்னோடின்றாரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கூச்சநாச்சல் இல்லாமல் இப்படி பேசிட்டு இவங்களால இந்த மந்திரிங்களால் பதவியிலையும் நீடிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இதே எடப்பாடி பீரியடில் வந்து ஒரு மந்திரி தங்கமணியோ வேலுமணியோ விஜயபாஸ்கரோ இப்படி பேசினாங்கன்னா திமுக அது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாற்றிருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 2017
அந்த திண்டுக்கல் சீனிவாசன்ற மந்திரி ஒரு கிராமத்துக்கு ஒரு வயலில் காட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன பையன் செருப்பு எடுத்து போனான் அவருக்கு, அவரால் எந்திரிக்க முடியல, ஒரு சின்ன பையன் குட்டி பையன் செருப்பு எடுத்து போட்டான். அதை வச்சு ஒரு நாள் விவாதம் நடத்துகிறானுங்க தொலைக்காட்சிகளில். திமுக ஆட்சியின் தொங்கு சதையாக மாறி போன தொலைக்காட்சிகள் அதை வைத்து ஒரு நாள் விவாதம் நடத்தின. ஒரு குட்டி பையன் மந்திரிக்கு செருப்பு எடுத்து போடுறது, இன்றைக்கி மந்திரி ஓப்பனாக சொல்கிறாருங்க, திமுக மந்திரி ஓப்பனாக சொல்கிறாரு, ராமரோட ஆட்சி காலம் என்பது வந்து திராவிட ஆட்சியின் முன்னோட்டம், முன்னோடின்றார். அவர் எந்த மந்திரி கம்பரசம் எழுதின அண்ணாதுரையோட ஆட்சியில் கட்சியில் வந்த மந்திரி, ராமாயணத்தை கொளுத்தினவர்களோட வம்சாவளியினர், ராமாயணம் என்பது ஆரிய திராவிட யுத்தம் என்று இன்றைக்கும் சொல்லக்கூடியவர்கள், அந்த மந்திரி தான் சொல்கிறாரு ரகுபதி முன்கூட்டிய பகையால் வரக்கூடிய கொலைகளை எங்களால் தடுக்க முடியாதுன்றார். அதாவது இந்த பேச்செல்லாம், இந்த மந்திரிகளோட பேச்செல்லாம் இப்போ ரொம்ப மூர்க்கத்தன்மையாக மாறிட்டு இருக்கு, ரொம்ப மூர்க்கமாக மாறிட்டு இருக்கு. இது பதவிப்படுத்தும் பாடம். நாங்கள் சரி பண்ணுறோம், நிலைமை சீரியஸாக இருக்குது, நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், இந்த சவாலை அரசு சந்திக்கும் அப்படி சொல்லலை. ஆமாம் இப்படி தான் இருக்கும், என்னன்ற தனிப்பட்ட பகையெல்லாம் எங்களால் தீர்த்துக்க முடியாது, அவன் கொலை நடக்க தான் செய்யும், அவன் வெட்டிங் சத்தானா நான் என்ன பண்ணுறது, இப்படிலாம் மந்திரிங்க பேச ஆரம்பிச்சிருப்பது ரொம்ப ரொம்ப தவறானது. ஐ திங்க் இவங்க சட்டம் ஒழுங்குன்ற விவகாரத்தில் ஆங்கிலத்தில் சொன்னால் லா அண்ட் ஆர்டர் ஃப்ரண்ட்டில் வந்து திமுக அரசு கோட்டை விட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் வேறு எவ்வளவு சாதனைகளை செஞ்சீங்கனாலும் சட்டம் ஒழுங்கு மட்டும் சரியில்லை, கோட்டை விட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா சாதனைகளுமே வந்து நீராவியாக மாறிப்போகும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை இப்படி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்படி போன்ற விஷயங்களை வந்து அது திமுகவுக்கு எதிரான விஷயமா தான் பேசுறோம்னு கட்டமைக்கப்படுறது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா திமுக கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசும்போது அது திமுகவுக்கு எதிரானதுன்னு கட்டமைக்கிறோம்னு சொல்றது அபத்தமானது, இல்லாதது ஒண்ணு யாரும் பேசல. இப்ப தினமலர்ல போட்டிருக்கோம், நம்ம கண்ணால பாக்குறோம், தினமலர் பாஜக ஃபேக்ட்ல என்ன இருக்குது, எல்லாருக்கும் ஒரு முத்திரை குத்தலாம். இப்ப அவன் போட்டிருக்கான், அவன் போட்டதுல ஃபேக்ட்ல ஏதாவது தப்பு இருக்கா? இந்த எட்டு கொலைகளை பத்தி போட்டிருக்காங்க, இந்த எட்டு கொலைகளும் நடந்துதான் நடக்கலையா? அப்ப பாரஞ்சித் பின்னாடியும் வேற ஒரு குரூப் தான் இல்லைங்க. எல்லாருக்கும் நீங்க உள்நோக்கம் கற்பிச்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே மிஞ்ச மாட்டாங்க. இதுக்குதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஷூட்டிங் த மெசஞ்சர், அதாவது வந்து யாரு செய்தி சொல்றானோ அவனை போட்டு தள்ளுறது, உண்மையை ஏத்துக்கிறது கிடையாது. உண்மையை சொல்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு உள்நோக்கம் இல்ல, அதிகப்படியா சொல்றாங்க அப்படின்ற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு இந்த வேறு இந்த கருத்துக்களை, இந்த சம்பவங்களை பற்றின இந்த செய்தியை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதிகமாக சொல்கிறான் குறைவாக சொல்கிறான்றது, ஏன் அதிகமாக சொன்ன என்ன தப்பு? எதிர்கட்சிகள் என்ன அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணும்னு கேட்டது யார்? இன்றைய முதலமைச்சர்ன்ற எதிர்கட்சி தலைவர் அரசியல் ஸ்டாலின் தானே கேட்டார் 2018-19 என்ன மாதிரி ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை ரொம்ப சர்வசாதாரணமாக வெட்டி போட்டு போகிறான், தினம் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, 20 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தினம் தினம் புதுசு புதுசாக ஒரு கதை வருது, 1 ஹவருக்கு ஒருத்தர் மீடியாவில் ஸ்டோரி பிளான்ட் ஆகுதுங்க. இப்படி ஒரு மர்டர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரில் இப்படி வந்து ஒரு மீடியா ட்ரையல் நடந்து பார்த்ததே இல்லை. இட்ஸ் அ மீடியா ட்ரையல், தினம் ஒரு கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தவரா இங்கே ஒருத்தவரா சம்பவ செம்பல் எந்தெந்த பேரை சம்பவ செந்தில் அவரோட நண்பர் இங்க தப்பிச்சிட்டாரு இங்க ஓடிட்டாரு இவரோட பேங்க் அக்கௌண்ட் புடிச்சிட்டாங்க 3 வக்கீலை வந்து நேத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 5 வக்கீல் இந்த 15 நாளா தினம் பிளான்ட் பண்ணப்படுற ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா மீடியால தெரியல. இது என்னன்னு இவர்கள் உண்மையான குற்றவாளிகளாகவும் இருக்கலாம், உண்மையான குற்றவாளிகளாக இல்லாமலும் இருக்கலாம், அது வேறு. ஆனா தினம் தினம் ஒரு செய்தியை மீடியால கசிய விடுறதும் திஸ் இஸ் கால்ட் பிளான்டிங். ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் லீடர் கொல்லப்பட்டிருக்காரு, அதில் நீ 18-20 பேர் அரெஸ்ட் பண்ணுற, அவங்கள பற்றின தகவல்கள் தினம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு, யார் யாரையும் நீங்கள் பிடிக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் என்ன மோட்டிவ்? ஒரே மோட்டிவ் அவங்களோட மீட்டிங் பாயிண்ட் எது? மீட்டிங் பாயிண்ட்னா ஃபிசிக்கலாக சொல்லலை, ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நோக்கம். இத்தனை பேருக்கு ஒரு நோக்கம் எப்படி இருக்க முடியும்? இந்த சந்தேகம் வருது இல்லை, 5 வக்கீலுக்கு மேலே பிடிச்சிருக்காங்க. நேற்றைக்கு ஒரு செய்தி தினமலரில் தான் வந்திருக்குது. அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த செய்திகளை தினமலரில் வந்ததுக்குன்ற ஒரே காரணத்துக்காக அதை நீங்கள் ஒதுக்கி தள்ளுறீங்கன்னா ஐம் சாரி, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதில் ஒரு செய்தி வந்து குறிப்பிட்ட ஒரு அதிகாரி வந்து வக்கீல்கள் பேர் அதில் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு அவர் கையூட்டு வாங்குறாரு. அவங்க வேறு ஏதோ கேஸில் கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் 6 மாதம் அந்த குறிப்பிட்ட வக்கீல்களோட பேங்க் அக்கௌண்ட்டை எடுத்து நீங்கள் கப்பம் கட்டலன்னா உங்களை இந்த கொலை கேஸில் போட்டுருவோம்னு அந்த அதிகாரி வந்து லஞ்சம் வாங்குறாருன்னு ஒரு செய்தி வருது, பெயர் குறிப்பிடாமல் ஒரு செய்தி வருது. அப்போ இந்த மாதிரியான செய்திகளை எப்படி வளம் வருது? நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை, இந்த கேஸில் வரக்கூடாது, வேறு கேஸில் வரலாம், சச் அ பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் கேஸ். ஏங்க இது வரைக்கும் 10 வருஷத்தில் மோடிக்கு எதிராக தாங்க ஜேஎன்யூவில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு ஸ்டாலினுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடக்குது, பீகாரில் ஜார்க்கண்டிலெலாம் திமுக அரசுக்கு எதிராக பிஎஸ்பி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நடத்தியிருக்கிறார்கள், இங்கே இருக்க மீடியா அது எதையுமே போடலை. அப்போ இந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு கேஸ், நான் எங்கே வர இந்த கொண்டு வந்து கோத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, சச் அ சென்சிட்டிவ் கேஸில் தினம் தினம் ஒரு கதை எப்படி கட்டவிழ்த்து விடப்படுது மீடியாவில்? இப்போ தற்போது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார், அந்த பேட்டியிலும் அவர் சில விஷயங்கள் பேசியிருந்தார்.
அதுக்கு ஒரு விசாரணை அமைப்பு கூட வந்து காங்கிரஸ் மூலயமா மேலிடத்துலேருந்து வந்திருக்கு. அப்போ திமுக நிர்வாகிகள் புகாருக்கு பிறகுதான் இப்படி ஒரு விசாரணை அமைப்பே வந்திருக்கு. விசாரணை அமைப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, காங்கிரஸ்லேருந்து அது என்னன்னு விசாரிக்க சொல்லி சொன்னாலும் அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம், பிளான்ட்ன்ற வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அதிகாரப்பூர்வமாக அது குறித்த தகவல் இல்லை. காங்கிரஸில் வந்து கார்த்திக் சிதம்பரம் என்ன பேசினான்றதை பற்றி விசாரித்து அறிக்கை கொடுக்க சொல்லி ராகுல் காந்தி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளருக்கு உத்தரவு போட்டார் என்பதற்கான அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு எதுவும் இல்லை. அது எல்லா மீடியாலையும் வருது. பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை ஆம்ஸ்டாங் படுகொலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், வழக்கு விசாரணை, வழக்கின் போக்கு, தினந்தினம் ஒரு கதை கட்டவிழ்த்து விடப்படுது. எங்க மந்த் வீக் அவர்லி பேசிஸில் மீடியாவுக்கு வந்து ரைட் லெஃப்ட் சென்டர்னு லீக் பண்ணுறாங்க. போலீஸ் தாங்க லீக் பண்ணுது, வேறு யாருங்க லீக் பண்ணுவான்? ஒரு டிவியில் ஒன்று போடுறான், ஒரு பேப்பரில் ஒன்று போடுறான், ஒரு இணையதளத்தில் ஒன்று போடுறான், ஒரு வார பத்திரிகையில் ஒன்று போடுறான். புலனாய்வு புலிகள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் தங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி அவங்க ஒரு பேரலல் மீடியா ட்ரையலை நடத்துகிறாங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த குழந்தை இறந்து போச்சு இல்லை, ஸ்ரீமதினு ஒரு குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு, அந்த கேஸில் எப்படி வந்து குறிப்பிட்ட வார பத்திரிகையோட ஒரு புலனாய்வு புலி எப்படி வந்து மீடியா ட்ரையலை ரன் பண்ணாரோ அந்த கேஸ் கொலாப்ஸ் ஆனதுக்கு அது ஒரு காரணம். அதே வேலையை இப்போ பண்ணிகிட்ருக்காரு அவர். இதையெல்லாம் எப்படி காவல்துறை அனுமதிக்கிறது? நான் இப்பயும் சொல்கிறேன், நான் இந்த சம்மந்தப்பட்டவர்கள் வந்து நிரபராதிகள் நான் சொல்லலை. யார் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க யாருமே நிரபராதின்னு நான் சொல்லலை. அவங்க குற்றவாளிகளாகவும் இருக்கலாம், நிரபராதிகளாகவும் இருக்கலாம். ஆனால் இவங்க தான் பண்ணாங்கன்ற அந்த கட்டமைப்பு, அந்த கதையை வந்து சில குறிப்பிட்ட பத்திரிகையாளர்கள் மூலமாக அவங்க பத்திரிகையில் எழுதுறது, தொலைக்கா யூடியூப்பில் பேசுறது, ட்விட்டரில் மெசேஜ் போடுறது மூலமாக ஒரு பேரலல் ட்ரையலை வந்து இன்னைக்கு நடத்துவதற்கு காவல்துறை எப்படி அனுமதிக்கிறது? அப்போ இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதற்கான கிளாசிக் எவிடென்சஸ். நான் சொல்றது புரியுது? அரசாங்கத்துக்கு கெட்ட பெயரை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கேஸ். மாயாவதி வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் உட்காந்து வந்துட்டு அவங்க கேட்கறாங்க, இந்த சிபிஐ விசாரணை வேணும், இந்த வழக்கில் ஆம்ஸ்டாங் படுகொலையில் மாநில அரசுக்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் அவர்களாகவே சிபிஐயிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இது அந்த அம்மா சொன்ன வார்த்தை. இந்த அவப்பெயரை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. அப்போ அந்த வழக்கில் வந்து நீங்கள் எவ்வளோ சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும்? ஏன் பேரலாக மீடியா ட்ரையில் காவல்துறை அனுமதிக்கிறது, சில குறிப்பிட்ட செய்தியாளர்களிடம் மட்டும் தகவல்களை கசிய விடுறது, சில குறிப்பிட்ட மீடியா ஹவுசஸுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணி தொலைக்காட்சிகள் மூலமாகவோ யூடியூப் சேனல்ஸ் மூலமாக பேச வைக்கிறது, இதெல்லாம் ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? இது ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையோட இமேஜை கொலாப்ஸ் பண்ணும். இதோட பலன் மாநில முதலமைச்சரைத்தான் போய் சேரும். ஏன்னா காவல்துறையோட ஒவ்வொரு ஒழுங்கினமும் ஒவ்வொரு செயல்திறன் அற்ற போக்கும் எக்ஸஸ்ன்னுவாங்க, அதிகப்படியான செயல்பாடுகளும் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா அரசியல் தலைமைக்கு, முதலமைச்சருக்குத்தான், ஆளும் கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் குறிப்பாக முதலமைச்சருக்குத்தான் அவப்பெயரை ஏற்படுத்தும். நல்லா ஞாபகம்ங்க, நாளைக்கு கவர்மெண்ட் மாறிச்சுன்னா இப்போ இந்த அதிகாரிங்க அத்தனை பேரும் இதே மாதிரி வளமான ஒரு இலாக்கா பதவியில் தான் இருப்பாங்க. அவங்க இதை அவங்க வந்து போஸ்டிங்கே இல்லாமல் இருந்தால் கூட அவங்க வீட்டில் இருக்க 10 ஆடேலி 20 ஆடேலி, அவங்களுக்கு இருக்க 10 காரு பங்களா எல்லாம் குவார்ட்டர்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. 60 வயசு முடிச்சுட்டாங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகிட்டு எல்லா ஓய்வூதிய பலன்கள் பென்ஷன் வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குண்டுமணி அளவு கூட பாதிப்பு கிடையாது. ஆனால் பாதிப்பு யாருக்கு? ஆட்சி தலைமைக்கு, ஆட்சியாளர்கள். இதைத்தான் இந்த ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். இல்ல விமர்சனங்களை ஏற்க மறுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? விமர்சனங்களே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்ல விமர்சனங்களே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? விமர்சனங்களை காது கொடுத்து கேட்க அவங்க தயாரா இல்லை? இல்ல தலைமைக்கு போகலையா விமர்சனங்கள்? எனக்கு தெரியாது, தலைமைக்கு போகலையான்றது எனக்கு தெரியாது. போகவில்லை என்றால் அது வருத்தத்துக்குரியது. இன்னைக்கு இருக்க மாடர்ன் ஏஜ்ல போகாமல் இருக்க வாய்ப்பு குறைவு. அப்படி போகாமல் இருக்கிறதுனா அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார், இப்படியே போச்சுன்னா இவங்க வந்து பொலிட்டிக்கலி இதுக்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா எலெக்ஷன் வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார், நீங்கள் எவ்வளவு சாதனைகளை பண்ணி எவ்வளவோ நலத்திட்டங்களை கொடுத்த பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணால் கூட நீங்கள் சொல்லிக்கிறீங்க நீங்கள் வந்து இது அனைத்து பிரிவினருக்குமான ஆட்சி, சமூக நீதியின் ஆட்சின்லாம், இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சாதனைகளை மார்த்தட்டி கொண்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சதுன்னா எல்லாமே வந்து விழலுக்கு இறைத்த நீராகி போகும். இதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் விரும்புவது அடிப்படையில் நிம்மதியான வாழ்க்கை. அம்மா சாமி புண்ணியவான்களை நீங்கள் எங்களுக்கு வந்து நல்லதும் பண்ண வேணாம் கெட்டதும் பண்ண வேணாம், எங்களை இப்படியே விட்டுருக்கன்றாங்க. கெட்டது நடக்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி நிலைமை இருக்கா? அப்படிதான் நிலைமை உங்களுக்கு. அப்படிதான் திருவாளர் பொதுஜனத்தோட எண்ணம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி லாண்டர். அதை உங்களால் மறுக்க முடியுமா? சரி, மக்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து எதையும் எதிர்பார்க்கல, நான் சொல்றதை அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்காதீங்க. எதிர்பார்க்குறாங்க, நலத்திட்ட உதவிகளை எதிர்பார்க்குறாங்க, விலைவாசி குறையணும் குறையணும் எதிர்பார்க்குறாங்க, போக்குவரத்து வசதிகளை எதிர்பார்க்குறாங்க, சாலைகளை எதிர்பார்க்குறாங்க, வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் உண்மைதான், மறுக்கல, இதெல்லாம் அடிப்படை அடிப்படை. ஆனால் அதே நேரத்தில் அதை விட அதிகமாக விரும்புறது என்னன்னா அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்கணும்.
நீங்க கண்டினியூஸா வந்து கொலைக்களமாக தமிழகம் மாறுகிறதுனா அது வந்து உங்களுடைய ஆட்சிக்கு மிகப்பெரியதொரு அவப்பெயரை உருவாக்கிவிடும். நீங்க அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க எப்படி கணிக்கப்படுவீர்கள், யூ வில் பி ஜட்ஜ்டு. எப்படி நீங்க வந்து ஹவ் யூ மெயின்டைன் லாண்ட் ஆர்டர், நீங்க அதுல கோட்டை விட்டுட்டீங்கன்னா மற்றது எவ்வளவு சாதனைகளை பண்ணாலும் மறுபடியும் சொல்கிறேன், அவை பொருளற்றவையாகவும் பலனற்றவையாகவும் பயனற்றவையாகவும் மாறிப்போகும். விழலுக்கு இறைத்த நீர்னு வாங்கல அற்புதமான வார்த்தை, அது அப்படித்தான் மாறிப்போகும். அல்ல சென்சிட்டிவ் கேசஸில் வந்து மீடியா ட்ரையல் எல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்கன்றோம், அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அவங்க வந்து விமர்சிப்பவர்கள் முதலில் விமர்சனங்களை இந்த அரசு காது கொடுத்து கேட்க செவிமடுக்க தயாராக இல்லை. அதிகமாக போனால் விமர்சிப்பவர்களை இழிவுபடுத்தத்தான் அவர்கள் முழு கவனத்தையும் செலுத்துகிறார்களே ஒழிய நிலைமையை சீர்படுத்துவதில், விமர்சிப்பவர்களை இழிவுபடுத்துவதில் செலவிடக்கூடிய நேரத்தையும் கவனத்தையும் பாதி செலவு பண்ணால் கூட இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை வந்து திறம்பட செம்மையாக அவர்களால் நடத்த முடியும். துரதிருஷ்டவசமாக ஆட்சியாளர்களின் நோக்கம் விமர்சனங்களை கட்டுப்படுத்துவதில் தான் இருக்கிறதே ஒழிய தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதில் இல்லை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு. லிட்டர் லுக்கின் சார்பாக மிக்க நன்றி.